ஹாய், ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட அருமையான கதை நேர பகுதியில் தினம் ஒரு கதையுடன் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ உங்களுக்கான இன்றைய கதை நேர பகுதி இனிதே ஆரம்பமாகிவிட்டது. நீங்களும் வந்து என்னுடன் கலந்துக்கிட்டு நம்மளுடைய கதை கேளுங்க. இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கதைங்க. அந்த கதையில் ஒரு அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு உரையாடல் தான் வந்து இந்த கதையில் வரப்போகுது. ஸோ அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் ஒரு குட்டி சிறுவனும் இருக்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ ஒரு நாள் வந்து இந்த குட்டி தம்பி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வெளியே போயிருக்கிறாரு. வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப அழுது, ரொம்ப ஒரு துடு துடிச்சு கையில் விரலில் வந்து ரத்த காயத்தோட ரத்தம் கொட்டிக்கிட்டே வர்றாரு. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து மகன் வரும்போது அழுதுகிட்டே வர்றாரு அப்படின்றத மட்டும் பார்க்குறாங்க. ஏன் நம்ம மகன் இப்படி வீட்டுக்கு வரும்போது அழுதுகிட்டே வரான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, பக்கத்தில் வந்த பிறகுதான் தெரியுது தான் மகனோட கையிலேருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போது அவங்க அம்மா வந்து மகனை பார்த்து கேட்குறாங்க, மகனே நீ போகும்போது நல்லா தானே போனேன், ஏன் இப்போ வரும்போது உன் கையில் என்ன ஆச்சு, எதனால் இப்படி ரத்தம் சிந்திக்கிட்டே வர்ற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பதட்டத்தோட மகனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு மகன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார், அம்மா நான் வர வழியில் ஒரு மரம் இருந்துச்சுமா, அந்த மரத்தில் பழமெல்லாம் பார்த்தா அப்படியே அழகழகாக இருந்துச்சு, அது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது எப்படியாவது பறிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த மரத்துக்கிட்ட போனேன், அந்த மரத்தில் ரொம்ப முள்ளு முள்ளாக இருந்துச்சு, அதனால் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா அந்த மரத்தை வந்து நல்லா கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வந்து நான் அந்த பழத்தை பறித்தேன், என் கையில் முள்ளு படாத மாதிரி, அப்படி இருந்தும் வந்து என் கையில் வந்து முள் அங்கங்கே கிழிச்சிடுச்சுமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா வந்து மகனை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகனே நீ பழம் பறிக்க போனது தப்பு கிடையாது, அதுவும் தப்பு கிடையாது, ஆனால் அங்கே பழம் பறிக்கும் போது ஒரு பயத்தோட மனசில் ஒரு படபடப்போட நீ வந்து என்ன பண்ணியிருக்கனா, அந்த எங்கள் கையில் அந்த முள் கிழிச்சிடுமோ அப்படின்ற பதட்டத்தில் நீ அந்த மரத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நீ அந்த பழத்தை பறித்த பார்த்தியா, அதுதான் நீ செஞ்ச மிகப்பெரிய தவறு, நீ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பயம் இல்லாமல் துணிச்சலோட நீ பாட்டுக்கு போய் அந்த மரத்துலேருந்து பழத்தை பறிக்க பார்த்துருந்த அப்படின்னா உன் கையில் எங்கேயுமே அடிபட்டிருக்காது, அதனால் நீ என்ன பண்ணணும்னா எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு செயலும் செய்யும் போது உன் மனசுக்குள்ளே எந்த ஒரு பயமும் இல்லாமல் அச்சம் இல்லாமல் துணிச்சலாக நீ இறங்கி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சுப்பார், நீ எந்த காரியத்தை நோக்கி போனையோ அந்த இதில் நீ கட்டாயம் வந்து வெற்றி பெற்று சாதிச்சு தீருவே, இதனால் இதுக்கப்புறம் வர நீ எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயல் செய்யணும்னாலும் பயந்து பயந்து செய்யாத, துணிச்சலாக செய் மகனே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த குட்டி சிறுவனை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க மகனும் என்ன சொல்கிறார், சரிம்மா நீங்கள் சொன்னபடியே இனிமேல் நான் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் மிக துணிச்சலாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மகனும் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு சரின்னு சொல்லிடுறார். இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் யார் ஒருத்தர் எந்த ஒரு இடமா இருந்தாலும், அந்த பெரிய இடமா இருந்தாலும் சரி சின்ன இடமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் அந்த இடத்துல செய்யணும்னு நினச்சிட்டிங்கனாலும் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் துணிச்சலோடு என்னால் முடியும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் வந்து வெற்றி கிடைக்கும். அதான் இதனோட நீதி என்ன அப்படின்னு பார்த்தோம், அச்சம் கொள்ளாதே. இதுதாங்க இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நீதி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெய்லி டெய்லி உங்களுக்கு போடுற கதைகளெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய். மீண்டும் நாளைக்கு இன்னொரு கதை நீதியுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய், வணக்கம்.